வினை எப்படி சூழும் என்று விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். இசை இப்படி இருந்த பேசினால் வினை சூழ்ந்துக்கும், இந்த செயல் உனக்கு வினை, இந்த செயலால் உனக்கு பாவம் வந்துடும் என்று சொல்வார்கள். அப்போது வினை சேரகலாமை சிவனருளால் சிலர் தெய்வ சில தெய்வம் ஆவார், சிவனருளால் சில வினை சேரகலாமைன்னு சொல்லுவார் திருமலர். சில சிவனருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர், சிவனருளால் சிலர் தேவரும் ஆவார், சிவனருளால் சில வினை சேரகலாமை, சிவனருள் குடியில் சிவலோகமாமன் சொல்வார். ஆக தலைவனை நெருங்குகிற மக்களுக்கு வினை சேராது, வினை சேருமையானால் மீண்டும் பிறகு வரத்தான் செய்யும். வினை முழுதுமாக நீக்க வேண்டும். இப்போ ஒரு ஜென்மமாக எடுத்திருப்போம், பல ஜென்மங்கள் எடுத்திருப்போம். பல ஜென்மத்தின் பல ஜென்மங்களில் காமுகனாகவும் பொருள்வெறியனாகவும் ஜாதி வெறியனாகவும் மத வெறியனாகவும் யான்கறிந்த கர்வகுண்டும் பலர் இடையூறு செய்து பல உயிர்களை கொன்றும் அதை உண்டும் பலர் இடையூறு செய்த காரணத்தினால் பக்குவம் வராது. அப்போது என்ன செய்வார்கள்? அவனை சார்ந்திருந்து அந்த வினையெல்லாம் நீக்குவார்கள். அந்த வினை நீக்கும்போது வினை நீக்கினாலன்றி மீண்டும் பிறவி வினை ஒரு கடுகு அளவு இருந்தாலும் மீண்டும் பிறவி வந்துவிடும். அதே போல் தேகத்தில் காமம் சிறிது இருந்தாலும் மீண்டும் பிறவி வந்துவிடும். அப்போ என்ன செய்வார்கள்? அந்த கடுகளவு துன்ப கடுகளவு தீமை இருந்தாலும் பிறவி வந்து நின்பதனாலே வினை சேரகலாம் என்பார். அப்போ வினை சேராத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் வினை கடந்தவர்கள், அவர் நல்வினை கடந்தவர், நல்வினை தீவினை இல்லாதவர்கள். இருள் சேர் இருவினை சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டும் அவள்வன், இருள் சேர் இருவினை சேரானார். அறியாமை காரணமாக இருவினை சேர்ந்தார். ஒருவன் புண்ணியம் சேர்த்தாலும் பிறை உண்டாகும், பாவம் நரகத்துக்கு உண்டாகும், புண்ணியம் மீண்டும் பிறை உண்டாகும். இருள் சேர் இறைவனை சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டினார், புகழ் புரிந்தார் மாட்டினார். அப்போ புண்ணியவான் மீண்டும் பெறவான், மீண்டும் பிறப்பான், பாவி நரகத்தை பிறப்பான், பொல்லாத பொல்லாத நரக பொல்லாத குடு நோய்வாய்ப்பட்ட குடும்பத்தில் பிறப்பான், புண்ணியவான் தகுதி உள்ள ஒரு பெருமைக்குரிய குடும்பத்தில் பிறப்பான். ரெண்டும் பிறவி காரணமாக இருக்கும். அது அறியாமைதான். அவன் சொன்னார் இருள் சேர் இறைவனையும் சேரா, மீண்டும் ஒருவன் பிறக்கிறான் என்றால் அறியாமை உள்ளவன் தான் என்று. அவன் புண்ணியவனாக பிறந்தான் சரி, அவன் சக்கரவர்த்தியாக பிறந்தாலும் மீண்டும் பிறவி உண்டு என்றால் அவன் அறியாமை உள்ளவனே. அந்த அறியாமை உண்டு உணவு தான் தேகமாகும். இருள் சேர் இறைவனை சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இப்போ ஞானிகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்? தன்னை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை தவ முயற்சியால் மாற்றியுள்ளார்கள். அந்த தேகத்தை மாற்றாமல் நீ என்ன பாடுபட்டாலும் மீண்டும் மீண்டும் பிறவி வரத்தான் செய்யும். இப்போ உடம்பின் காரணமாக பிறவி வரும், அதே சமயத்தில் செய்கையின் காரணமாகவும் பிறவி வரும். அப்போ நேசவன் தலைவன் இருவினை கடந்தவன், அவனுக்கு நல்வினையும் இல்லை தீவினையும் இல்லை. நல்வினையும் பிறவி காரணமாகவும் தீவினை துன்பத்துக்குரிய பிறவியாகும். பிறக்கும் போதே நோய்வாய் உள்ள குடும்பத்து பிறப்பான். அப்படி பிறந்தாலும் தொடு நோய் போன்ற குடி நோய் காட்படுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.